இது நம்ம வாசல் நாளும் கதை போம் நாளும் இவங்க வந்து முழு மனித சமுதாயத்திற்காக வந்தவர்கள். இதுக்கு முன்னாடி எத்தனையோ இறைத்தூதர்கள் வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 100,000 அதிகமான இறைத்தூதர்கள் வந்திருக்காங்க. அவ்வளவு பேருடைய அழைப்பு என்னன்னு சொன்னா, இறைவன் ஒருவன் தான், அவனை மணந்துங்க, என்னுடைய வழிமுறையை பின்பற்றுங்க அப்படிங்கிறது தான் எல்லா இறைத்தூதர்களுடைய அழைப்பாக இருந்திருக்கிறது. அந்த வரிசையில கடைசியா வந்தவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் வந்து புதுசா எதையும் தொட்டு வைக்கிற, புதுசா ஒரு மார்க்கத்தை கொண்டு வரல. முதல் மனிதர் அந்த ஆதாம் ஏவாள் சொல்றேன், அவர்ல இருந்து நம்ம தோண்டி வந்திருக்கும் சொல்றோம் இல்லையா. அந்த முதல் தாஜந்தையர் எந்த இறைவனை வணங்கினாங்களோ அதே இறைவனை பற்றிய செய்தி தான் அத்தனை இறைத்தூதர்களும் சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை முழுமைப்படுத்தினாங்க, அதை நிறைவுபடுத்தினாங்க. அதனால அந்த இறைத்தூதர்களுடைய வரிசையில அதிகமான இறைத்தூதர்கள் இந்த உலகம் முழுவதும் வந்திருக்காங்க. அவ்வளவு பேருடைய அழைப்புமே இறைவன் ஒருவன் தான், அவனை வணங்குங்க, என்னுடைய வழிமுறையை பின்பற்றுங்க. இப்ப நம்ம எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல, இப்ப ஜீசஸ் சொல்றாங்க இல்லையா கிறிஸ்தவ சகோதரர்கள், அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வாழ்ந்தோம்னா அவரை பின்பற்றணும். அதுக்கு முன்னாடி வந்த ஆபிரகாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றோம் இல்லையா, அவரை காலத்துல வாழ்ந்திருந்தோம்னா அவரை பின்பற்றணும். அதுக்கு அடுத்தடுத்த வரிசையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக வந்த இறைத்தூதர்கள் அடிப்படையில அவரை பின்பற்ற வேண்டியது இன்று இருக்கக்கூடிய உலக மக்கள் அவ்வளவு பேர் மேலேயும் கடமை. அந்த அடிப்படையில தான் நாம அந்த நபிகள் நாயகம் அவர்களை, அவரை வந்து நாம இறைவன் இல்லை அது நல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் என்ன நினைக்கிறாங்க, சரி கடவுள்னா நபிகள் நாயகம் ஒரு கடவுள் போல இருக்கு, நபிகள் நாயகத்தை வணங்குறாங்க போல இருக்கு, இது போன்ற எண்ணங்கள் இருக்கிறது. அந்த மாதிரி இல்ல, இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர், அவர் மனிதர்களில் மிகச்சிறந்த மனிதர், இறைவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட மிகச்சிறந்த மனிதர், அவரும் ஒரு மனிதர் தான். அதை குரான்ல இறைவன் சொல்லி காட்டுகின்றான், நான் நபியை நீங்க சொல்லுங்க, நானும் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான், எனக்கு இறைவனிடமிருந்து அந்த வேத செய்தி வருது, இதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். அதனால இவர் வந்து மனிதர்களில் மிகச்சிறந்த மனிதர், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர், அதனால மரியாதைக்குரியவர் மதிப்புக்குரியவர் தானே தவிர வணக்கத்துக்குரியவர் அல்ல. வணக்கத்துக்குரியவர் இந்த இறைத்தூதரையான முகமது நபி அவர்களை படைச்சவனும் அந்த இறைவன் தான். இன்னைக்கு உலக மக்கள் அவ்வளவு பேரை படைச்ச அந்த ஒரே இறைவன் தான் படைப்பாளன், அந்த கிரியேட்டர் இருக்கான் பாருங்க, அவன் ஒருத்தன் தான் வணக்கத்துக்குரியவன்.